வணக்கம் நண்பர்களே, வந்தா உங்கள் பண்ணியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம லேர்ன் வித் பண்ணியா யூடியூப் சேனல். நீங்கள் கேட் எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம் இல்லை டான்செட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இசிஇ சம்மந்தமான ஆல் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே இந்த சேனலில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போகிறேன். நீங்கள் அதனால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி லாஜிக் கேட்ஸோட ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக் கேட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ பாருங்கள், லாஜிக் கேட் இஸ் அ ஃபிசிக்கல் டிவைஸ். ஸோ லாஜிக் கேட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அது ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ். அது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம் பேசிக் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ். அது என்னென்ன பேசிக் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ்? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் இன்வர்ஷன். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் தான் இது பண்ண போகுது, அடிஷன், மல்டிப்ளிகேஷன், இன்வர்ஷன். ஓகேவா? ஸோ லாஜிக் கேட்ஸ் வந்து பேசிக்காக த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க. அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா, பேசிக் கேட்ஸ், யூனிவர்சல் கேட்ஸ், அர்த்தமேட்டிக் கேட்ஸ் அப்படின்னு மூணாக பிரிக்கிறாங்க. பேசிக் கேட்ஸ் என்னென்ன அப்படின்னா, நாட் கேட், அன்கேட், ஆர் கேட். ஸோ இது வந்து பேசிக் கேட்ஸ். அப்போ பேசிக் கேட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது? மூணு பேசிக் கேட்ஸ் இருக்குது, நாட் அண்ட் ஆர். அதுக்கடுத்து வந்து யூனிவர்சல் கேட்ஸ். யூனிவர்சல் கேட்ஸ் வந்து ரெண்டு இருக்குது, அது என்னென்ன? நாண்ட் நார். ஓகேவா? ஸோ யூனிவர்சல் கேட்ஸ் வந்து எது எது அப்படின்னு உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்க சான்ஸ் இருக்குது. என்னென்ன? நாண்டும் நாரும் மட்டும்தான் யூனிவர்சல் கேட்ஸ். அதுக்கடுத்து அர்த்தமேட்டிக் கேட்ஸ். அர்த்தமேட்டிக் கேட்ஸ் வந்து ரெண்டு இருக்குது, அது என்னென்ன? எக்ஸாரும் எக்ஸ்னாரும். ஸோ எக்ஸாரும் எக்ஸ்னாரும் வந்து அர்த்தமேட்டிக் கேட்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த கேட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட் கேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நாட் கேட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பேசிக்காகவே வந்து டிஜிட்டல் சர்க்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எப்போதுமே பிட்ஸ், ஓகேவா, அதாவது பைனரியிலலாம் வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸால் மட்டும்தான் டிஜிட்டல் சர்க்கிள்ஸில் வந்து இயங்கிட்டுருக்கு. ஸோ ஜீரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் கோயிங் டு பி லோ. அதே மாதிரி ஒன் அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோ அப்படின்னா அங்கே ஜீரோ வோல்ட்ஸ், ஹை அப்படின்னா அங்கே ஃபைவ் வோல்ட்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். டிஜிட்டல் சர்க்கிள்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம நாட் கேட்குள்ளே போகலாம். ஓகே, நாட் கேட்க்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் இட் இஸ் கோயிங் டு கிவ் த காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேஷன் தான் அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணி அவுட்புட்டாக தரும். ஓகேவா? இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேஷன் தான் வந்து நாட் கேட் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேஷன், ஸோ நாட் கேட்டோட சிம்பிள் வந்து இதுதான். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ட்ரூத் டேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரூத் டேபிளில் வந்து ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட் வந்து என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரூத் டேபிளில் இருக்கும். இப்போ நம்ம இங்கே இன்புட் வந்து ஏ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, அவுட்புட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வரப்போகுது. இன்புட் ஏ கொடுத்தோன்னா அவுட்புட் இஸ் கோயிங் டு பி ஏ பார். இப்போ இன்புட் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு. ஸோ ஜீரோ கொடுத்தோன்னா ஒன் வரும், ஒன் கொடுத்தோன்னா ஜீரோங்கிறது அவுட்புட்டாக வரும். திஸ் இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் நாட் கேட், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேட் என்னென்னா, அண்ட் கேட். ஓகேவா? ஸோ அண்ட் கேட்டோட அவுட்புட் வந்து எப்போ மட்டும்தான் ஹையாக இருக்கும்னா, வென்னவர் போத் தி இன்புட்ஸ் ஆஃப் த அன் கேட் ஆர் ஹை, அப்போ மட்டும்தான் அன் கேட்டோட அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும். அதை தான் நான் சொல்லியிருக்கேன், அவுட்புட் இஸ் ஹை ஒன்லி வென் ஆல் இட்ஸ் இன்புட் ஆர் ஹை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஒன் ஒன்னாக இருக்கும் போது மட்டும்தான் ஹையாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் அண்ட் கேட். ஏபி, ஓகே, அதர்வைஸ் இட் கேன் பி ஏபிசி, ABCD, many number of inputs you can give, okay, but there will be only one output, ஒரே ஒரு அவுட்புட் தான் வரப்போகுது. திஸ் இஸ் தி சிம்பிள் ஃபார் அண்ட் கேட். நெக்ஸ்ட் வந்து ட்ரூத் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா, இன்புட் வந்து ஏ பி கொடுக்கும் போது அவுட்புட் எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்தாலும் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ ஜீரோ, ரெண்டுமே வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம்? ஜீரோ ஜீரோ, போத் த இன்புட்ஸ் ஆர் லோ. அப்போ அவுட்புட் என்ன தான் வருது? ஜீரோ தான் வருது. நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து லோ, ஒன்று வந்து ஹை, ஜீரோ ஒன். அப்பையும் அவுட்புட் என்ன தான் வரும்? லோ தான் வரும், ஜீரோ தான் வரும். ஓகே, நமக்கு தெரியும் ரூல் என்னென்னு, ஒன் ஜீரோ. இப்போயும் வந்து ஒரு இன்புட் ஹை, ஒரு இன்புட் லோ, ஸோ அவுட்புட் வில் பி லோ, ஜீரோ. ஃபைனலாக பார்த்தோம்னா ஒன் ஒன், போத் இட்ஸ் இன்புட்ஸ் ஆர்
high 1 கொடுக்கும்போது definitely output will also be high 1 okay so இப்ப எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோம் அப்படினா y equal to a dot b so 3 input and gate ஆனதுனா y equal to a dot b dot c அப்படினு வரும் so ungate பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படினா முக்கியமான ஒரு விஷயம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல என்ன கேட்பாங்கன்னா ungate follows both associative and commutative laws ரெண்டையுமே and gate வந்து ஃபாலோ பண்ணும் சில கேட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாது அது ஃபர்தரா பாப்போம் so associative law என்னன்னா a dot b dot c அதாவது a and b and c will be equal to a and b and c okay இதுக்கு நீங்க ட்ரூத் டேபிள் போட்டு பாத்தீங்க அப்படினாலே உங்களுக்கு வெரிஃபை ஆகும் so it follows associative next commutative law பொறுத்த வரைக்கும் a dot b will be equal to b dot a இதுக்கு நீங்க ட்ரூத் டேபிள் போட்டு பாத்தீங்கனா உங்களுக்கு ஈக்குவலா வரும் so இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து உங்களுக்கு கேட்பாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட் என்னன்னா or gate or gate பொறுத்த வரைக்கும் its output is high when any one of its input is high ஏதாவது ஒரு இன்புட் ஹையா இருந்தாலே போதும் or gateோட output will be high 1 அப்படினு output வந்து வரும் so அத தான் நான் இங்க சொல்லிருக்கேன் output is high when any one input is high so or gateோட சிம்பல் பார்த்தோம்னா a b அப்படினு 2 இன்புட்ஸ் கொடுக்கலாம் இல்ல 3 இன்புட்ஸ் a b c d b போயிட்டே இருக்கும் so y equal to a plus b இதே 3 இன்புட் கொடுத்தோம்னா y equal to a plus b plus c அப்படிங்கறத வந்து or gateோட output ஆகும் ட்ரூத் டேபிள் ஆஃப் or gate பார்த்தோம்னா a b ரெண்டு இன்புட் கொடுக்கும்போது output y is equal to a plus b when both the inputs are low 0 0 கொடுக்கும்போது 0 தான் வரும் ஓகேவா ரெண்டு இன்புட்மே லோன்னும்போது output வந்து லோ இப்போ இங்க பாருங்க 0 1 ஒரு இன்புட்டில் ஒரு இன்புட் ஹை அப்போ அவுட்புட் என்ன வருமோ ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்தாலே அவுட்புட் இஸ் கோயிங் டு பி 1 ஹை 1 0 இதுக்கும் அவுட்புட் என்னதான் வரும் 1 1 1 ரெண்டுமே ஹை அப்பயும் அவுட்புட் என்னதான் வரும் ஹை தட் இஸ் 1 வில் பி தி அவுட்புட் ஸோ லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆர் கேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா y இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஓகே ஏ ஆர் பி அப்படின்னு சொல்லுவாங்க OR gate also follows the associative and commutative laws. Okay, now so ipa paathona a or b or c is equal to a or b or c. First vandu b ayum c ayum or pannite adukapra a oda or pannuvom appadina it will be equal to a yum b yum or pannite c oda or pannadhukku equal ah irukum. Similarly commutative law paathona a yum b yum or pannadhu will be equal to b ayum a ayum or pannadhu. So idha neenga truth table moolama verify pannikalam. Okay? இப்போ நம்ம பேசிக் கேட்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யூனிவர்சல் கேட்ஸ் ஸோ ரெண்டு யூனிவர்சல் கேட்ஸ் இருக்குது என்னென்ன அப்படின்னா நாண்டு நார் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாண்டு பற்றி பார்க்கலாம் ஸோ நாண்டு கேட் அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் தி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அண்டு கேட் அண்டு கேட் என்ன ஆப்ரேஷன் பண்ணுச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆப்ரேஷன் பண்ணுறது தான் நாண்டு கேட் அண்ட் கேட் என்ன பண்ணுச்சு வென்எவர் போத் ஆஃப் இட்ஸ் இன்புட்ஸ் ஆர் ஹை அப்போ மட்டும்தான் அன்கேட்டோட அவுட்புட் வந்து ஹை அப்போ இங்கே எப்படி இருக்கும் ஏதாவது ஒரு இன்புட் வந்து லோவாக இருந்தாலே அவுட்புட் வந்து ஒன் வந்துடும் ஓகேவா ஸோ இது பார்க்கும்போது ட்ரூத் டேபிள் பார்க்கும்போது நல்லா புரியும் ஸோ நான் கேட் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அண்ட் கேட் ஸோ அதோட சிம்பல் எப்படி இருக்கும் அண்டு கேட் அண்டு கேட் பக்கத்தில் நம்ம என்ன வைக்க போகிறோம் நாட் கேட் ஸோ அதுதான் நான் கேட் ஸோ சிம்பாலிக்காக இது தான் நான் கேட்டோட சிம்பல் இருக்கும் ஸோ நான் கேட்டுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பபிள்டு ஆர் கேட் ஓகேவா ஸோ இது நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எது வந்து பபிள்டு ஆர் கேட் அப்படின்னு பார்த்தோம்னா நான் கேட் தான் வந்து பபிள்டு ஆர் கேட் ஸோ நம்ம ரெண்டு இன்புட்டையும் வந்து இன்வெர்ட் பண்ணி ஆர் கேட்க்கு கொடுக்கும்போது வர அவுட்புட் வந்து நான் கேட்டோட அவுட்புட்க்கு சிமிலராக இருக்கும் தட்ஸ் வை இட் இஸ் கால்டு பபிள்ட் ஆர் கேட் ஓகேவா இப்போ ட்ரூத் டேபிள் பார்க்கலாம் ஏபி அப்படின்னு ரெண்டு இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா ஏ டாட் பி த ஹோல் பார் ஓகேவா ஸோ ஏ டாட் பி த ஹோல் பார் ஸோ இட் இஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அண்ட் கேட் நெக்ஸ்ட் வந்து இப்போ 0 0 ஓகே ரெண்டு இன்புட்மே நமக்கு லோ லோ அப்படின்னா ஏதாவது ஒரு இன்புட் 0 இருந்தாலே என்ன சொன்னேன் 1 அப்படின்னு வரும் ஸோ இங்கே ரெண்டு இன்புட்மே 0 ஸோ அவுட்புட் இஸ் கோயிங் டு பி 1 அதுக்கடுத்து 0 1 ஏதாவது ஒரு இன்புட் லோவாக இருந்தாலே அவுட்புட் இஸ் கோயிங் டு பி ஹை சொன்னேன் இங்கே 0 ஒரு 0 வந்துருச்சுனாலே அவுட்புட் வந்து 1
1 0 ஏதாவது ஒரு இன்புட் 0 வந்துச்சுனாலே அவுட்புட் இஸ் கோயிங் டு பி 1 ஃபார் NAND கேட் ஓகேவா நெக்ஸ்ட் 1 1 ரெண்டுமே 1 அப்போ ரெண்டுமே ஹைனா அண்ட் கேட்டுக்கு தான் அவுட்புட் வில் பி ஹை பட் இங்கே என்ன வரும் ஆப்போசிட் 0 ஓகேவா ரொம்ப சிம்பிளாக NAND கேட்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்புட் 0 இருக்கும் போது அவுட்புட் வந்து 1 இருக்கும் ரெண்டுமே 1 இருந்துச்சுன்னா மட்டும் அவுட்புட் வில் பி 0 ஓகே இப்போ வந்து எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருந்துவாங்க அப்படின்னா ஏ டாட் பி த ஹோல் பார் ஏன்னா அண்ட் கேட்டோட காம்ப்ளிமெண்ட் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இட் டஸ் நாட் ஃபாலோ அசோசியேட்டிவ் லா அசோசியேட்டிவ் லா வந்து நான் கேட் ஃபாலோ பண்ணாது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ இது காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப முக்கியமாக இருக்கும் விச் ஆஃப் தி கேட் டஸ் நாட் ஃபாலோ அசோசியேட்டிவ் லா அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அண்டு ஆர் அண்ட் NAND அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க ஸோ NAND இஸ் நாட் கோயிங் டு ஃபாலோ தி அசோசியேட்டிவ் லா ஸோ இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரூத் டேபிள் போட்டு பார்க்கலாம் அதாவது ஏ NAND பி NAND சி வில் நாட் பி ஈக்குவல் டு ஏ NAND பி NAND சி ஃபஸ்ட்டு வந்து பியும் சியும் NAND பண்ணிவிட்டு அதை ஏயோட NAND ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இட் வில் நாட் பி ஈக்குவல் டு ஏ NAND பி ஏயும் பியும் NAND பண்ணிவிட்டு ஃபைனலாக சியோட நான் பண்ணுற ஆப்ரேஷனுக்கு அது ஈக்குவலாக இருக்காது ஸோ இதை நீங்கள் ட்ரூத் டேபிள் போட்டு வெரிஃபை பண்ணலாம் அதனால இட் டஸ் நாட் ஃபாலோ அசோசியேட்டிவ் லா இது ரெண்டு தான் இது முக்கியமான விஷயம் நான் கேட்டு தான் வந்து பபிள்ட் ஆர் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கேட் டஸ் நாட் ஃபாலோ அசோசியேட்டிவ் லா ஸோ கம்யூட்டேட்டிவ் லா பார்த்தோம் அப்படின்னா ஏ நான் பி வில் பி ஈக்குவல் டு பி நான் ஏ நம்ம பார்க்க போகிற கேட் என்ன அப்படின்னா நார் கேட் நார் கேட் இஸ் ஆல்சோ யூனிவர்சல் கேட் சொன்ன மாதிரி ஸோ நார் கேட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பர்ஃபார்ம் தி காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் ஆர் கேட் ஆர் கேட் என்ன பண்ணுச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறதுன்னா நார் கேட்டோட வேலை ஓகேவா ஸோ இதோட சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆர் கேட்டோட காம்ப்ளிமெண்ட்டுங்கிறதுனால ஆர் கேட் இருக்குது அப்புறம் வந்து ஒரு நார் கேட் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ திஸ் இஸ் தி 2 இன்புட் நார் கேட் ஓகேவா 2 இன்புட் நார் கேட் வந்து இது அதோட சிம்பிள் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக வந்து நான் கேட்க்கு வந்து நான் சிங்கிள் இன்புட்டாக கொடுத்துருக்கேன் அது வந்து தப்பாக அதுக்குமே வந்து 2 இன்புட் தான் ஓகே சிம்பிளில் நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான விஷயம் நார் கேட்டை வந்து எப்படி நம்ம சொல்கிறோன்னா பபிள் அண்ட் கேட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரெண்டு இன்புட் கொடுப்போம் ஏ பி அது ரெண்டையும் இன்வெர்ட் பண்ணி நாட் பண்ணி நம்ம அண்ட் கேட்டை கொடுத்தோம்னா அதோட அவுட்புட் வந்து இந்த நார் கேட்டோட அவுட்புட்க்கு சிமிலராக இருக்கும் அதனால இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா பபிள் அண்ட் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நார் கேட் இஸ் கால்டு பபிள்டு அண்ட் கேட் ஓகேவா ஸோ இது நமக்கு கேட்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க விச் கேட் இஸ் கால்டு பபிள்டு அண்ட் கேட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நார் கேட் மறக்கவே கூடாது ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட ட்ரூத் டேபிள் போகும் ரெண்டு இன்புட் இருக்கும் ஓகேவா ஏபி அவுட்புட் எக்ஸ்பிரஷன் ஃபார் நார் கேட் என்ன அப்படின்னா ஏ ஆர் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அதாவது வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஆர் கேட் என்ன பண்ணுச்சோ அதுக்கு அப்படியே காம்ப்ளிமெண்ட் ஓகேவா ஸோ இப்போ ரெண்டுமே 0 0 0 0 கொடுக்கும்போது ஆர் கேட்டுக்கு என்ன அவுட்புட் வரும் 0 வரும் அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து இங்கே 1 ஓகேவா நெக்ஸ்ட் வந்து 0 1 ஆர் கேட்டோட அவுட்புட் என்ன வரும் 1 அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து இங்கே 0 1 0 ஒரு இன்புட் ஹை ஒரு இன்புட் லோ ஆர் கேட்டுக்கு என்ன அவுட்புட் வரும் 1 அப்படின்னு வரும் பட் அங்கே காம்ப்ளிமெண்ட் ஸோ 0 இப்போ ரெண்டு இன்புட்டுமே 1 1 ஆர் கேட்டோட அவுட்புட் என்ன வரும் 1 வரும் அதோட காம்ப்ளிமெண்ட் இங்கே என்ன வரும் 0 நார் கேட்டோட லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா ஏ பிளஸ் பி த ஹோல் பார் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயம் வந்து நார் கேட் ஆல்சோ டஸ் நாட் ஒபே த அசோசியேட்டிவ் லா அசோசியேட்டிவ் லா வந்து நாண்டும் நாரும் வந்து ஒபே பண்ணாத கேட்ஸ் ஓகேவா ஸோ அதே மாதிரி ஆப்ரேஷன் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஏ நார் பி நார் சி பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏயோட நார் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணால் இட் வில் நாட் பி ஈக்குவல் டு ஏ நார் பி நார் சி ஓகே ஏயும் பியும் நார் பண்ணிவிட்டு ஃபைனலாக சிங்கிற வந்து நார் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்காது ஸோ முக்கியமான விஷயம் வந்து நாண்டும் நாரும் வந்து இட் டஸ் நாட் டே அசோசியேட்டிவ் லா ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம நாண்டும் நாரையும் வந்து எதுக்கு யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ஏன் நாண்டையும் நாரையும் வந்து யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக 3 பேசிக் கேட்ஸ் இருக்குல்ல அண்ட் ஆர் நாட்
இதை மட்டும் வச்சு நம்மளால ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனை வந்து தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அண்டு கேட்டை மட்டுமே வச்சு ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாக நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஒரு ஆர் கேட்டை மட்டுமே வச்சு ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனை நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஒரு நாட் கேட்டை மட்டுமே வச்சு நம்மளால ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆன் தி அதர் ஹேண்டு, ஒரு நாண்டை மட்டுமே வச்சு ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனை நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரு நாரை மட்டுமே வச்சு நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். தட்ஸ் வை நாண்ட் அண்ட் நார் ஆர் கால்ட் யூனிவர்சல் கேட்ஸ். ஓகேவா? ஸோ அதை தான் சொல்லிட்டேன். பிகாஸ் தி கேன் பர்ஃபார்ம் எனி லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஆர் நாட், அது மட்டும் இல்லாமல் தனியாக அதனால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அது எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஃபர்தராக வர வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேட் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான கேட், அதாவது எக்ஸார் கேட். இந்த எக்ஸார் கேட்டை வந்து இப்படியும் வந்து நம்ம சொல்லலாம், எக்ஸார் கேட். ஓகேவா? இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட். எதனால எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பர்டிகுலராக ஏதாவது ஒரு இன்புட் வந்து ஒன்னாக இருந்தால் மட்டும்தான் அதோடய அவுட்புட் வந்து ஒன். ஆர் கேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட் ஒன்னாக இருக்கும் போது ஒன் அப்படிங்கிற அவுட்புட் வரும். பட் இது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு இன்புட் ஒன்னாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் வில் பி ஒன். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து எக்ஸார் கேட். நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி கோஇன்சிடென்ஸ் கேட். இது ஆன்டி கோஇன்சிடென்ஸ் கேட்னா கோஇன்சிடென்ஸ் கேட்னு ஒன்று இருக்கணும்ல, அதுதான் எக்ஸார் கேட். ஏன் இது ஆன்டி கோஇன்சிடென்ஸ் கேட்னு சொல்கிறாங்கன்னா, இது ஆட் ஒன்ஸ் டிடெக்டர். ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து இன்புட்டில் இருக்கும் போது அவுட்புட் வில் பி ஹை, அதனால ஆட் ஒன்ஸ் டிடெக்டர். ஆட் ஒன்ஸ் டிடெக்டருங்கிறதுனால இந்த ஆன்டி கோஇன்சிடென்ஸ் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்னார் கேட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். நெக்ஸ்ட்டு இன்இக்வாலிட்டி டிடெக்டர். இன்இக்வாலிட்டி டிடெக்டர் அப்படிங்கிறதும் இதுக்கு இன்னொரு பேர். எது வந்து இன்இக்வாலிட்டி டிடெக்டர்னா எக்ஸார் கேட். ஓகேவா? ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸை டிடெக்ட் பண்ணும், இன்இக்வாலிட்டி இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணும். இப்போ ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வில் பி ஜீரோ. ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வில் பி ஜீரோ. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது தான் ஒன். ஸோ இன்இக்வாலிட்டி டிடெக்ட் பண்ணுறதுனால எக்ஸார் கேட் இஸ் also called inequality detector. Okay, symbol paatham appadina idha symbol of xr gate, konja keval mark but adjust panikonga. a b ingra input kudukumbodhu y is equal to a xr b ipdha vandu denote pannuvanga. So logical expression paatham appadina a b bar plus a bar b, idha vandu logical expression for xr gate. நெக்ஸ்ட் வந்து ட்ரூத் டேபிளுக்கு வந்தோம் அப்படின்னா ரெண்டு இன்புட் கொடுக்க போகிறோம் ஏபி. ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ட்ரூத் டேபிளில் வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஒய் கொண்டு ஏ எக்ஸார் பி. இல்லையா? சேம் இன்புட் இருக்கும் போது அவுட்புட் வில் பி ஜீரோ. சேம் இன்புட் இல்லை ஸோ அவுட்புட் வில் பி ஒன். சேம் இன்புட் இல்லை அவுட்புட் வில் பி ஒன். இங்கே ரெண்டு அகெயின் சேம் இன்புட் ஒன் ஒன் ஸோ அவுட்புட் வில் பி ஜீரோ. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் எக்ஸார் கேட். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த்ரீ ஆர் மோர் வேரியபிள் எக்ஸார் கேட்ஸ் வந்து ப்ராக்டிக்கலி எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்போ வந்து த்ரீ வேரியபிளுக்கு நீங்கள் எக்ஸார் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர அவுட்புட்டை இன்னொரு ஒரு எக்ஸார் கேட்டுக்கு வந்து இந்த சி அப்படிங்கிற வேரியபிளுக்கு கூட எக்ஸார் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணால் அவுட்புட் வரும். அப்போ வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கும் போதெல்லாம் அவுட்புட் வில் பி ஒன். அதனால தான் இதுக்கு வந்து ஆட் ஒன்ஸ் டிடெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எக்ஸாரும் எக்ஸ்மார்லேருந்தும் நிறைய இந்த இதுலேருந்தே நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணுங்க ஒரு விஷயம். ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் நம்ம பார்க்க போகிற கேட் என்ன அப்படின்னா எக்ஸ்னார் கேட். எக்ஸ்னார் கேட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே எக்ஸார் கேட்க்கு ஆப்போசிட். ஸோ எக்ஸ்னார் கேட்க்கு ஃபுல் ஃபார்ம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கோஇன்சிடென்ஸ் கேட். அது ஆன்டி கோஇன்சிடென்ஸ், இது கோஇன்சிடென்ஸ். அது இன்இக்வாலிட்டி, இது ஈக்வாலிட்டி டிடெக்டர். அப்போ ஈக்குவலாக இன்புட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் போது அவுட்புட் வில் பி ஒன். ஓகேவா? ஒன் ஒன்னாக இருக்கும் போது ஒன். ஓகேவா? ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தான் அவுட்புட் வில் பி ஒன். அகெயின் இதை வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் டிடெக்டர்னு சொல்லுவாங்க. ஒன் வந்து ஈவன் டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆனிச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணி அவுட்புட் வில் பி ஒன். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால் ஈவன் ஒன் டிடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காம்படிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எக்ஸார் எக்ஸினார் வந்து முக்கியமாக தான் கேட்பாங்க.
ஸோ சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு எக்ஸாட் கேட் அப்படியே போட்டுட்டு பபிள் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னென்னா எக்ஸாட் கேட். ஓகே, ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏ எக்ஸாட் பி த ஓல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ்நாட் பி. ஓகேவா, ஏ எக்ஸ்நாட் பிக்கு தான் சிம்பிள், ஒரு டாட் வச்சு சர்க்கிள் போடுறதான் வந்து எக்ஸ்நாரோட சிம்பிள். ஸோ அது வந்து எக்ஸாரோட ஹோல் காம்ப்ளிமெண்ட்டுங்கிறதுனால ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். டிமார்கன்ஸா படி பிரித்து எழுதும் போது இது என்னவாகும் அப்படின்னா ஏபி ப்ளஸ் ஏ பார் பி பார் அப்படின்றது வரும். ஸோ இது டிமார்கன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள் பார்த்தோம்னா ஏபி ரெண்டு இன்புட் கொடுக்கும். ஆஸ் யூஷுவல் இதோட ரூல் என்னன்னு தெரியும், ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் போது அவுட்புட் வில் பி ஒன், ரெண்டும் அன்இக்குவலாக இருக்கும் போது அவுட்புட் ஜீரோ. இங்கே ஒன் ஜீரோ, ஸோ ஜீரோ, ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் அப்போ அவுட்புட் வில் பி ஒன். இதுதான் வந்து ட்ரூத் டேபிள் ஃபார் எக்ஸ்நார் கேட். இங்கேயுமே வந்து த்ரீ ஆர் மோர் வேரியபிள் எக்ஸ்நார் கேட் வந்து ப்ராக்டிக்கலி வந்து எக்ஸிஸ்ட் கிடையாது. இன்கேஸ் நம்ம த்ரீ வேரியபிள்ஸ்க்கு எக்ஸ்நார் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணோம்னா ஏக்கும் பிக்கும் ஒரு எக்ஸ்நார் கேட் போட்டு ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர அவுட்புட்டை சியோட எக்ஸ்நார் பண்ணோன்னா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். கிடைக்கிற அவுட்புட் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்துச்சுன்னா அவுட்புட் வில் பி ஒன். ஓகே, ஸோ இதில் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ ப்ராக்டிக்கலாக எக்ஸ்நார் கேட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அப்ளிகேஷன் தான். நம்ம ரூமில் யூஸ் பண்ணுற ஒரு டபுள் ஸ்விட்ச் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்நார் கேட் தான், அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ எல்லா கேட்ஸுமே முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக ஒரு ரிவிஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் டீப் டவுனாக இருக்கிற டிமார்கன்ஸ்லாவாக இருக்கட்டும் சரி, ஃபர்தராக இருக்கிற எல்லா டாபிக்ஸையும் அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஒரு கம்ப்ளீட் ஒரு 20 minutes வந்து கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பாய்.